செகண்ட் க்வெஸ்சன், இந்த இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த ரிசல்ட்டை இன்டர்வல்ல சொல்லி காமிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம் வழக்கம் போல். பாருங்கள், மாடுலஸ் டினாமினேட்டர் இருக்குது, அது மேலே இருந்தால் தான் சௌரியோ. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ரெசிப்ரோக்கல்னால் தலைகளாக மாற்றுறது. அப்போ 1/(2x-1) என்னாயிரு, மாடுலஸ் 2x-1/1, கீழே 1 வரப்போ எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் அந்த லெஸ் தென் பிகம்ஸ் கிரேட்டர் தென். எப்பெல்லாம் ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோமோ அந்த இன்இக்வாலிட்டி ஆப்போசிட்டாக மாறிடு. 6 x 6/1, அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ 1/6. ரீசன் பார்த்துருக்குறோம்ல, இப்போ 4 தான் பெருசு, எந்த மாற்றமும் இல்லை. 4 > 2 கூட கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுங்க. 4/1 = 1/4, 2/1 = 1/2. அப்போ அந்த இன்இக்வாலிட்டி சேர்ந்து மாறியாகணும். ஏன், கால்வாசி பெருசா அரைவாசி பெருசா? அறதா பெருசு. அதனால தான் இதை டெக்னிக்காக அங்கே ஃபாலோ பண்ணுறோம். எப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுறோமோ அப்போ அந்த இன்இக்வாலிட்டி ஆப்போசிட்டாக மாறிடும். அங்கே திறந்துட்டுக்கிறது இங்கே திறந்துட்டுக்கிற மாதிரி மாறிடும். அடுத்தது, இந்த பக்கம் மாடுலஸ் மட்டும் இருக்குது, அப்போ நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், அந்த பக்கம் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். அந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கிறப்போ 1 x = 2r அல்லது நோ சொல்யூஷன். ஆனால் அந்த பக்கம் பாசிட்டிவ் இருக்கிறப்போ கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணணும். அந்த பக்கம் என்ன இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. 1/6 +1/6 பாசிட்டிவ் இருந்தால் அதுக்கு என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுவோம், இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே எழுதணும். மீதினா 2x - 1 > 1/6. அதுக்கப்புறம் அங்கே 1/6 இங்கே ஆப்போசிட் சைனில் -1/6. அதுக்கப்புறம் இப்படி இங்கிருந்து மூவ் பண்ணுறப்போ அது என்ன சிம்பிள், கிரேட்டர் தென். அதே சிம்பிள் இங்கே பயன்படுத்துங்க, கிரேட்டர் தென். அவ்வளோதான், இதுதான் டெக்னிக். இந்த பக்கம் மாடுலஸ் அந்த பக்கம் பாசிட்டிவ் வர்றப்போ மாடுலஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் அதை இங்கே ஆப்போசிட் சைனில் எழுதிட்டு அங்கே இருக்கிற சிம்பிளை அங்கே அந்த இன்இக்வாலிட்டியை அப்படியே கொண்டு வந்து உட்கார வச்சுக்கோங்க. அந்த பக்கம் திறந்துருந்தா இங்கேயும் அந்த பக்கம் திறக்கிற மாதிரி, இந்த பக்கம் திறந்துருக்குது அப்போ இந்த பக்கம் திறக்கிற மாதிரி எழுதிக்குங்க. இப்போது சிம்பிளிஃபை பண்ணலாம், டினாமினேட்டரில் இருக்கிற 6 முதல் ஒழிச்சுக்கட்டலாம். பாருங்கள், 3 பகுதி, 1, 2, 3. அப்போது கீழே இருக்கிற 6 ஒழிச்சுக்கட்டோன்னா ஒவ்வொன்றையும் 6 மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சுது. மல்டிப்ளை ஈச் பார்ட் பை 6. இதை 6 மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிற 6 கீழே இருக்கிற 6 கேன்சல், -1 > 1. இதை 6 மல்டிப்ளை பண்ணுறோம், இது அடிஷனில் இருக்குது. அப்போ அந்த 6 என்ன ஆகுது, ரெண்டு கூடையுமே ஸ்பிளிட் ஆகுது. 6 × 2x = 12x, 6 × -1 - 6 greater than. இதை 6 மல்டிப்ளை பண்ணுறப்போ மேலே இருக்கிற 6 கீழே இருக்கிற 6 கேன்சல், 1. நம்ம நோக்கம் என்ன, எது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணணும், நடுவில் எக்ஸ் வர வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு -6 ஒழிச்சுக்கட்டலாம், -6 ஒழிச்சுக்கட்டோன்னா கூட +6 ஆட் பண்ணணும். அப்போ தான் +6 - 6 அது காணாமல் போயிடும். அப்போது இந்த 3 பகுதி இருக்குது அல்லவா, ஒவ்வொரு பார்ட்டு கூடையும் +6 வேணும் எழுதிக்கணும். +6 ஆட் பண்ணுறோம், 6 ஆட் பண்ணுறப்போ 6 - 1 = 5 > +6 - 6 கேன்சல். அப்போ என்ன இருக்குது, 12x அப்புறம் > இது கூட 6 ஆட் பண்ணுறப்போ 6 + 1 = 7. இப்போ பாருங்கள், நடுவில் எக்ஸ் மட்டும் தானே வேணும், 12x இருக்குது. அப்போ மேலே கட் 12 ஒழிச்சுக்கட்டோன்னா கீழே 12 இருந்தால் தான் கீழே கட் 12 மேலே கட் 12 கேன்சல் ஆகுது. அதனால் டிவைட் ஈச் பார்ட் பை என்னது, 12. இதை 12 டிவைட் பண்ணுங்கள், 5/12 > அதை 12 டிவைட் பண்ணால் கீழே கட்டுவல் மேலே கட்டுவல் கேன்சல் எக்ஸ். அதை 12 டிவைட் பண்ணால் 7/12. இப்போ எக்ஸ் வர வரைக்கும் சிம்பிளை பண்ணிட்டோம். ஆனால் என்ன கேட்டுக்கிறாங்க, இன்டர்வலில் சொல்லி காமிக்க சொல்கிறாங்க. கவுனிங்கா, ஃபஸ்ட்டு ஒரு நம்பரில் என்ன சொல்லி காமிச்சு அப்புறம் இன்டர்வலுக்கு போகலாம். -∞ to +∞ என்றைக்குமே நம்பர் லைனில் மார்க் பண்ணுறப்போ என்ன பண்ணணும், அசண்டிங் ஆர்டரில் இப்படி லெஃப்ட் டு ரைட் போகிறப்போ பெரிய நம்பராக தான் போயிட்டு போகணும். இஷ்டத்துக்கெல்லாம் எழுத முடியாது. பாருங்கள், 5/12, 7/12 எது சின்னது யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலில் 12 டெஸ்ட் வைக்கிறாங்க, நீ 5 வாங்கிக்கிற, 12 டெஸ்ட் வைக்கிறாங்க, இன்னொருத்த 7 வாங்கிக்கிற, அப்போ எது சின்னது, கம்மியான மார்க் எது, இதுதான். அப்போது அதுதான் ஃபஸ்ட்டு கம்மி. அப்புறம் அதை விட ஜாஸ்தி தான், 7/12. நல்லா கவனிங்க, எக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. எக்ஸ் > 7/12 இதை மறந்துடுங்க. எக்ஸ்
எக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. எக்ஸ் பா திறந்துட்டு இருக்குது, அப்போ கிரேட்டர் தன் படிக்கணும். எக்ஸ் கிரேட்டர் தன் 7/12, அதாவது எக்ஸ் வந்து 7/12 விட ஜாஸ்தி. அப்போ 7/12 விட ஜாஸ்தினா இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும், இங்கே ஈக்குவல் டு 1 இல்லை, அப்போ இந்த 7/12 இன்க்ளூட் ஆகாது. இன்க்ளூட் ஆகாதுன்னு ரவுண்ட் பண்ணிக்கங்க. இங்கே ஈக்குவல் டு வந்தால் பொட்டு வச்சுக்கணும், அப்படியே அப்படியே அம்மன் நெத்தியில் இருக்கிற பொட்டு மாதிரி பெரிய பொட்டாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரவுண்ட் போட்டுக்குங்க. கவுனிங். அடுத்தது இதை படிங்க, எக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. எக்ஸ் எக்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறப்ப இப்படி தான் வர்றோம். இப்படி வர்றப்போ எக்ஸ் பாத் ஓப்பன் ஆகலையா, அப்போ எப்படி படிக்கணும்? எக்ஸ் லெஸ் தென் 5/12. எக்ஸ் லெஸ் தென் 5/12னா எக்ஸ் வந்து 5/12 விட கம்மி. இதுதான் 5/12. கம்மினா இந்த பக்கம், கம்மியாக இருக்கிற நம்பர் பக்கம் வரணும். இதுதான் இங்கே ஈக்குவல் டு 1 இல்லை, அப்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எப்படி மார்க் பண்ணுன்னு புரிஞ்சுதா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறேன். எக்ஸ் தான் நடுவில் இருக்குது, அது அதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். எக்ஸ் கிரேட்டர் தென் 7/12, அதாவது எக்ஸ் வந்து 7/12 விட ஜாஸ்தி. அப்போ 7/12 இங்கே இருக்குது, ஜாஸ்தின்னா அந்த கடைசியில் இன்ஃபினிட்டியில் போய் நிற்கும். அடுத்தது எக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடு. எக்ஸ் லெஸ் தென், ஏ லெஸ் தென் படித்த எக்ஸுக்கு அப்புறம் இந்த பக்கம் எக்ஸ் பார்த்து ஓப்பன் ஆகலை, அப்போ லெஸ் தென் தான் படிக்கணும். எக்ஸ் லெஸ் தென் 5/12னா 5/12 விட கம்மி. இதுதான் 5/12, இதை விட கம்மின்னு இந்த பக்கம். இப்போ இதை பார்த்து எழுதிக்கணும். இங்கே எழுதிக்கிறேன், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒரு இன்டர்வல்னாலே எப்படி லெஃப்ட் டு ரைட் தான் மூவ் பண்ணணும், எனது மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 5/12 வரைக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது ஜென்ரல், பொதுவானது, அது என்றைக்குமே ஓப்பன் இன்டர்வல் தான். அப்புறம் நம்பர் வர்றப்போ ஓப்பனாக க்ளோஸ்டா, அதாவது ஓப்பன்னா இன்க்ளூட் ஆகாது, ஓப்பன்னா இன்க்ளூட் ஆகாது, க்ளோஸ்டுனா இன்க்ளூட் ஆகும். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஈக்குவல் டு 1 வல்லின்னு என்ன ஆகுது, இன்க்ளூட் ஆகாது. இன்க்ளூட் ஆகாதுன்னா ஓப்பன் இன்டர்வல். அப்புறம் யூனியன், ஏன்னா கூட இன்னும் இன்டர்வல் இருக்குது, 7/12 இன்ஃபினிட்டி வரைக்கும். இன்ஃபினிட்டி ஜென்ரல், ஜென்ரல் என்றைக்குமே ஓப்பன் இன்டர்வல். இப்போ நம்பர் ஓப்பனாக க்ளோஸ்டாங்கிறத க்வெஸ்டின் தீர்மானிக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஈக்குவல் டு வந்து இருக்குதா, வல்ல, வல்லின்னு என்னது, ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னா இந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகாது, இதுக்கு அடுத்த வேல்யூலேருந்து எடுத்துக்கு, இதுக்கு அடுத்த டெசிமல் வேல்யூலேருந்து எடுத்துக்கு. அது என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதாவது எக்கச்சக்கமான வேல்யூ இருக்குன்னு சொல்லுவேன், நிறையா வேல்யூஸ் இருக்குது. ஒரு ஒன்று சின்னது எடுத்து அதை விட சின்னது போயிட்டுக்கு. சரி, ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாம், இது புரிஞ்சிச்சா? இதுலேருந்து இது வரைக்கும் யூனியன், இதுலேருந்து அது வரைக்கும் மைனஸ் டி ப்ளஸ் டி ஜென்ரல் ஓப்பன் இன்டர்வல். இங்கே ஈக்குவல் டு 1 வள்ளினாலே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஓப்பன் இன்டர்வல். இங்கே வரல ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணாலே ஓப்பன் இன்டர்வல். இதுதான் இன்டர்வலில் எக்ஸை சொல்லி காமிச்சிக்கிறோம். பழைய சம்பளம் இதோடு நிறுத்திப்போம், இங்கே கூடுதலாக இன்டர்வலில் சொல்லி காமின்னு சொன்னங்காட்டி வேறு வழி இல்லாமல் இப்படி சொல்லி காமிச்சிக்கிறோம்.